விரும்பி கேட்டுக்கொள்கிறோம், உங்களிடம் சமர்ப்பணம். வெற்றி பெற செய்வீர், வெற்றி பெற செய்வீர், வெற்றி பெற செய்வீர். கேப்டனே வாழ்க, கேப்டனே வாழ்க. அண்ணியாரே வாழ்க, அண்ணியாரே வாழ்க. வாழ்க தேமுதிக. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவோடு தேமுதிக கூட்டணி வைத்து 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் முக்கியமாக அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த தொகுதி விருதுநகர் தொகுதியாகும். அங்கே கேப்டன் அவர்களின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஆனால் அவர் பின்னடைவு முன்னடைவு என்று மாறி மாறி வருவதால் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று கேப்டன் நினைவிடத்திலே கேப்டன் அவர்கள் ரசிகர்கள் மனமுருகி வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். போட்டியிட்ட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்து 5 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த ஒரு தொகுதியிலாவது, அதாவது கேப்டன் அவர்களுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் போட்டிட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் கேப்டன் நினைவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது காலை முதலே நடைபெற்று வருகிறது இந்த பிரார்த்தனை. ஏனென்று கேட்டால், அங்கு இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் தொடர்ச்சியாக 3 முறை வென்று எம்பியாக இருப்பவர். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தம்பி விஜய பிரபாகரன், திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். விஜய பிரபாகரன் அவர்கள் 1,500, 1,300 என ஓட்டு விகிதத்தில் பின்தங்கியும் முன்னிலையிலும் வகித்து வரும் நிலையில், எப்படியாவது இந்த தேர்தலில் மாணிக் தாகூரை பின்னுக்கு தள்ளி விஜய பிரபாகரன் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அன்னதானம் முடித்தவுடன் அனைவரும் பிரார்த்தனையில் அமர்ந்தார்கள். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பிரார்த்தனையில் அமர்ந்து சிறிது நேரம் பிரார்த்தனை செய்துவிட்டு முடிவு வெளியானதும் நினைவிடம் வரலாம் என்று வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்றவுடன் பக்தர்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் கேப்டன் நினைவிடத்திலே விஜய பிரபாகரன் வெற்றி பெற வேண்டும் என்று கண்ணீர் மல்க தங்களுடைய வேண்டுதல்களை கேப்டன் பாதத்திலே சமர்ப்பிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் அவர்கள் மறைந்த பின்னர் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கிடைத்தது. அதாவது, அவருடைய மறைவிலே 15,00,000 மேற்பட்ட தொண்டர்கள் கூடியிருந்தார்கள். அதன் பின்னர் அவருடைய நினைவிடத்திற்கு நாள்தோறும் 1,000,000 தொண்டர்களும் பக்தர்களும் வந்த வண்ணம் இருந்தனர். இதனால் தேமுதிக போட்டியிடக்கூடிய அனைத்து இடங்களிலும் வெற்றி வாகை சூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அஇஅதிமுகவும் தேமுதிகவும் அதோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அனைத்து கட்சிகளும் தோல்வியை தழுவியிருப்பது தமிழகத்திலே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து திமுக முன்னிலை வகிக்கிறது. 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி வாகை சூடும் நிலையில் இருக்கிறது. அனைவரின் எதிர்பார்ப்பையும் பின்னுக்கு தள்ளி திமுக முன்னிலை வகிப்பது அனைவருக்குமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவுமே இருக்கிறது. வாக்குகள் எண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் அவர்களுடைய மகன் 7,000 வாக்குகள் பின்தங்கி இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த 3 மணி நேரத்துக்கு முன்னால் 2,000-3,000 வாக்குகள் முன்னிலை வகித்த பிரபாகரன் இப்பொழுது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். வெல்வாரா தோற்பாரா என்பதை பார்ப்போம். ஐயா, கேப்டன் சமாதிக்கு வந்திருக்கீங்க. அகோரி அகோரி சாமி, நிர்வாணம் அகோரி சாமி. இன்றைக்கி அவரோட இது வந்து மனசாட்சி வந்து என்னை வந்து பாருன்னாரு. அவர் என்கிட்ட வந்து போய்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத வந்து தெரியாதம்மா வந்து என்னை சந்தித்து போய்கிறாரு.
யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அவரோட எண்ணத்தை நினச்சனாலும் இங்கே வந்துக்கிறோம். அப்புறம் அவரோட இது சமாதிக்கு வந்து நீ வந்து திருநூர் போட்டு போனார், நான் திருநூர் போட்டு வந்துக்கிறோம். ஓ, உங்கள் கனவுல வந்து சொன்னாப்பிலையா? கனவுலாம் இல்லை, எங்களுக்கு கனவுலாம் வராது. மனசு சாட்சி எனக்கு வந்து போனார், அந்த மனசாட்சிக்காக நான் வந்துக்கிறேன். கனவுன்றது இல்லை, அவரும் இறைவனாகிட்டார். இனி கனவுன்றது இறைவன் தான், அவர் தான். இனியும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது ஆத்மாவாக சாந்தி ஆடி மக்களுக்கு அன்னதானம் தர்மமும் செஞ்சுக்கிறார், புண்ணியமும் செஞ்சுக்கிறார், எல்லாருக்கும் நன்மை செஞ்சுக்கிறார். அதனால் அவரோட அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு நான் இங்கே வந்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாருடைய சமாதிக்கும் போவீங்களா இல்லை உங்கள் மனசில்? நாங்கள் வந்து அகோரி காசியில் வந்து சமாதிக்கிட்ட தான் இருப்போம், எரியறத்தில் தான். இன்றைக்கி அவர் சமாதியை தொட்டு வந்துக்கிறேன், தொட்டு பூவை தொட்டுட்டு பாதத்தை தொட்டு போத்துக்கு வந்துக்கிறேன். நமசிவாயம். உள்ளே போய் நீங்கள் அந்த சமயம் தொடரப்போ ஏதாவது உங்களுக்கு அது அந்த உணர்வு ஏதாவது வந்துச்சா? உடவுளோ வரல, அவர் எண்ணந்தான் வந்தது, அதுக்கு நானும் வந்துக்கிறேன். ஓகே, அவரோட எண்ணம் வந்தது, நாங்கள் வந்துக்கிறோம். ஓகே சாமி, இதுதான் இறைவனோட இது. அவர் இறைவனுக்கிட்ட இப்போ இருக்கிறார், இந்த இறைவனுக்கிட்ட தர்மம் பண்ணிக்கிறார், புண்ணியம் பண்ணிக்கிறார். எல்லாருக்கும் ஒரு மனத்துக்குள்ளே கடவுளை மாதிரி ஏற்றி வச்சுக்கிறார், அந்த ஏற்றி வச்சுக்கிறனால வந்துக்கிறார். அவர் அனுப்பிச்சதால நான் வந்துக்கிறேன். இப்போ அவரை பார்த்துட்டேன், அவர் ஆத்மா அங்கே அடையுது. அறிவோம் நம்ம சிவா. இதே மாதிரி போன மாதம் பார்த்தீங்கன்னா மயில்சாமி இறந்தார், அதுக்கு முதல் மாதம் மாரிமுத்து இறந்தார். இந்த மாதிரிலாம் யாராவது வந்து உங்களுக்கு சமாதிக்குவான்னு சொல்லுவாங்களா? இல்லை, அது எங்களுக்கு மனசாட்சி இருந்தது, நாங்கள் வந்துக்கிறோம். எங்களுக்கு தோண்டிச்சு வந்துக்கிறோம். யாரு இறந்ததுக்கும் அம்மா சமாதிக்கும் கலைஞரையா சமாதிக்கும் போயிருக்கீங்களா? இல்லை, போனது இல்லை. சிவா உங்களை கூப்பிடவே இல்லை? அங்கே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இவர் இறைவனுக்கிட்ட இருக்கிறாரு, அதனால இறைவன் அமைச்சிக்கிறாரு. அதுதான் நம்ம சிவாயம். நான் இப்போத்துக்கு வந்து இப்போ சென்னையில் ஒரு 10 நாள் தங்கத்துக்கு வந்து நான் கொல்லிமலை, நான் காசி, அவ்வளோதான். காசிலேருந்து வரீங்க? தரகர் மகாத்திர காலை தொடக்கூடாது. போலாம் நில்லுங்க. எப்படி இருந்தீங்க? அப்படியே மறுத்தே கவர் பண்ணி. ஆ சரி சரி. பத்து